படித்து ரசித்து உங்களுடன் பகிர விரும்பும் கதை. இன்று சமையல்காரம்மா லீவு, எனக்கோ சமைக்க அலுப்பு. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற மோடும் இல்லை. வெளியே போனால் என்ன, கொஞ்சம் பழைய மாடல் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ண உதைச்சேன். சில நாள் எடுக்கலை, அதனால் அதுக்கு என் மேலே கோபம் போல். என்னுடைய உதை பயனில்லாமல் போயிடுச்சு. ஒரு நல்ல டிஃபன் சாப்பிடணுன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும். சின்னதாக ஒரு சிந்தனை, அப்புறம் ஹோட்டலை நோக்கி நடக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி ஏன் எனக்கு இப்படியெல்லாம் நடக்கணும்? வீட்டில் குடை இருந்தும் இப்போ மழை வராதுன்னு நானே முடிவு பண்ணி ஹோட்டலுக்கு போகணும்னு எனக்கு ஏன் தோணுச்சு? இரவு 8 மணிக்கு ஹோட்டலுக்கு போனவன் அங்கேயே சாப்பிட்டு வந்திருக்கலாம். சாப்பிட்ற நேரத்தில் மழை வந்திருந்தா கொஞ்ச நேரம் அங்கேயே நின்றுட்டு வந்திருக்கலாம். அதையும் செய்யாமல் ஒரு பார்சலை கட்டிக்கிட்டு தண்ணீர் பாட்டில் வாங்கிட்டு ஏன் உடனே கிளம்பணும்? ஏன் இப்படி எல்லாமே ஏடாகூடமாக நடக்குது? இப்படி கொட்டுற மழையில் ஒதுங்கிறதுக்கு இடம் கிடைக்காம அலைகிறதுக்கா? கொஞ்ச நேரம் நடந்து ஓடி தேடியதில் சின்னதாக பிவிசி சீட்டு போட்ட பஸ் ஸ்டாப் போல் ஒரு இடம் கண்ணில் பட்டுச்சு. பக்கத்தில் போன பின்னாடி தான் தெரிஞ்சது, அந்த வீட்டின் மதில் சுவர் அருகில் பதிக்கப்பட்ட கிருஷ்ண சிலைக்கு மேல் வைக்கப்பட்ட ஒரு சின்ன தடுப்புன்னு 4x4 சதுர அடியில் ஒரு சின்ன கிருஷ்ண சிலை. அதுக்கு ஒரு கம்பி கதவி போட்டு புட்டி வச்சுருந்தாங்க. கிருஷ்ணருக்கு துணையாக அந்த சின்ன தடுப்பில் இப்போ நானும். அந்த கிருஷ்ணரை பார்த்து மனசுக்குள்ளே நான் கேட்டுக்கிட்டேன், இந்த உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய ரட்சகன் நீ, உன் சிலையை காப்பாற்றிக்கிற உன்னால் முடியாதுன்னு நினச்சி மனுஷன் போட்டிருக்கிற இந்த கம்பி கதையை பார்க்கும்போது உனக்கு சிரிப்பு வரலையா என நினச்சிக்கிட்டு கிருஷ்ணரோட மனசுக்குள்ளேயே பேச ஆரம்பித்தேன். உனக்குள்ளே இந்த உலகம், ஆனால் நீயோ இந்த கம்பி கதவுக்கு உள்ள. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு என்னுடைய குருஜி சொன்னது என் நினைவுக்கு வந்தாலும் என் கேள்வி மட்டும் ஏனோ நிற்கவே இல்லை. கம்பிக்குள்ளே சிறை இருக்கிற நீ யாருக்கு உதவ போகிற? நீயே சரணம்னு வந்தவங்களுக்கு இந்த சிறையை தாண்டி எந்த ரூபத்தில் உதவ போகிற? சரி, யாரை பற்றியோ நான் ஏன் பேசணும், என்னை பற்றியே பேசுகிறேன். இப்படி வந்து சிக்கிக்கிட்டனே, எந்த ரூபத்தில் எனக்கு நீ உதவ போகிற? இப்படியெல்லாம் எனக்குள்ள நிறைய கேள்விகள். இப்படி நான் எனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு குரல், அந்த குரல் கேட்டு நான் திரும்பி பார்த்தேன். அந்த சுவரோட மூலையில் பழைய துணி மூட்டை போல் ஏதோ ஒன்று கிடந்துச்சு. அதை உத்து பார்க்கும்போது தெரிஞ்சது அது துணி மூட்டை இல்லை, ஒரு மூதாட்டி. பூச்சி புழுன்னு எல்லாம் சரமாரியாக வந்து போகிற இடத்துல ஒரு கிழிஞ்ச அழுக்கு துணியை மட்டும் சுற்றிக்கிட்டு அந்த அம்மா அந்த இடத்துல அடைக்கலம் புகுந்திருந்துச்சு. யாரை பெற்ற தாயோ, ஆதரிக்க ஆள் இல்லாமல் இங்கே அடைக்கலம் தேடி வந்திருக்கு. அந்த அம்மா ஏதோ முணகுவது போல் இருந்துச்சு. முத்து கேட்கும்போது தான் தெரிஞ்சது அந்த அம்மா என்கிட்ட தான் பேசிகிட்ருக்குன்னு. என்னம்மா வேணும்னு கேட்டேன். ஐயா, சாப்பிட ஏதாவது இருந்தால் கொடுங்க ஐயா. அந்த மூதாட்டியினுடைய முணகலோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சது.
அத்தனை கேள்விகள் பொங்கி எழுந்த என் மனசில் இப்போ ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் மிஞ்சி நின்றுச்சு. இந்த மழையில் இந்த இரவில் ஒருத்தன் இவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட சலிச்சுக்கிறம்போது ஒரு மூதாட்டி என்ன செய்வார்? இந்தாங்கம்மா, தோசை இருக்குது, தண்ணி பாட்டில் இருக்குது, சாப்பிடுங்க நான் சொன்னேன். நடுங்கி ஒடுங்கின அந்த மூதாட்டினுடைய கையில் பார்சலை கொடுத்தேன். கிருஷ்ணா நல்லா இருப்பா அப்படின்னு என்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி கையை தலைக்கு மேலே வச்சு அந்த அம்மா சொன்னான், என்னை எதுக்கு பாட்டி கிருஷ்ணான்னு கூப்பிட்டா? அந்த அம்மா கிருஷ்ணர்கிட்ட உணவு கேட்டிருப்பா போல, அதனால் யார் கொடுத்தாலும் கொடுக்கறது கிருஷ்ணன்தான் அப்படிங்கிற நம்பிக்கை அந்த அம்மாவுக்குன்னு என்னை நானே சமாதானப்படுத்திக்கிட்டேன். இப்போ எனக்குள்ள திடீர்னு ஒரு பொறி தட்டுச்சு. எந்த ரூபத்தில் வந்து நீ எனக்கு உதவி செய்ய போகிறேன்னு கிருஷ்ணா நான் உன்னை கேட்டேன். இப்போ புரியுது உதவி தேவைப்பட்டது எனக்கு இல்லை, அந்த மூதாட்டிக்குன்னு. உதவியது நான் இல்லை, என் ரூபத்தில் நீ. இப்போ நான் கிருஷ்ணரை பார்த்தேன். இந்த தருணத்தில் மூதாட்டிக்கு நீ தான் நான், அதாவது கம்பிக்குள்ளே இருக்கிற நான். கம்பிக்கு வெளியே இருக்கிற உன்னை வச்சு பாட்டிக்கு எப்படி உணவு வர வச்சேன் பார்த்தியா அப்படின்னு அவர் என்னை பார்த்து கேட்குறது போலயே இருந்துச்சு. யார் கடவுள், புரிகிறதா?